ஷிஃபா மருத்துவமனையில் சமத்துவ பொங்கல் விழா. திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். இதில் ஷிஃபா மருத்துவமனை மருத்துவர்கள் முருகன், முகமது கனி, அருண், யூசுப், கஜலட்சுமி, பழனி, ரம்யா தேஜா, ஆபரேஷன் மேலாளர் வாசுதேவி, மார்க்கெட்டிங் மேலாளர் சுதர்சன், ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. முடிவில் மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அராஃபத் நன்றி கூறினார். தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைகிறோம். இனிய பொங்கல் விழாவிலே இன்றைக்கு நம்முடைய ஷிஃபா மருத்துவமனை சிறப்பாக பொங்கல் விழாவை இன்றைக்கு கொண்டாடினோம். தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று பொங்கலை நாம் தமிழர் திருநாளாக, தமிழர்களின் விழாவாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஒரு சமூகத்திற்கு மொத்த பண்டிகையாக ஒரே பண்டிகை என்று சொன்னால் தமிழர்களுக்கு தமிழ் பொங்கல் பண்டிகைத்தான் தமிழர்களின் பண்டிகையாக நாம் இங்கே கொண்டாடுகிறோம். பொங்கல் என்று சொன்னாலே மகிழ்ச்சி பொங்கட்டும், இன்பம் பொங்கட்டும், அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பொங்க வேண்டும் என்பதைத்தான் நினைவுபடுத்துகிறது. பொங்கல் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது தான் பொங்கல். உழவர் திருநாள் என்று சொல்லுகிறோம். உழவர்களை மகிமைப்படுத்துவது என்பது விவசாயத்தை மகிமைப்படுத்துவது தான். விவசாயம் இல்லை என்று சொன்னால் நாட்டில் எதுவுமே இல்லை. அப்படியான விவசாய நாளாகவும் விவசாய திருநாளாகவும் இந்த பொங்கலை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் விவசாயிகள் என்று சொன்னால் விவசாயம் பண்ணுகிறவர்கள் மட்டும் விவசாயிகள் அல்ல, வயல்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் மட்டும் விவசாயிகள் அல்ல, யாரெல்லாம் உணவு உட்கொள்கிறார்களோ, உணவு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாமே விவசாயம் சார்ந்தவர்கள் தான். விவசாயம் இல்லாமல் உலகம் இயங்காது, மனிதர்கள் வாழ முடியாது. அப்படிப்பட்ட விவசாயிகளை போற்ற வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த பொங்கல் நாளை நாம் பார்க்க வேண்டும். விவசாயத்திற்கு நாம் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். விவசாயம் சிறக்க நாம் உதவி புரிய வேண்டும். இந்த பொங்கல் நாளிலே சிறப்பான மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களிலே மிக நீண்ட காலமாக சரியான மழை இல்லாமல் இருந்தது. கடந்த 2 வருடமாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிவோம். மாசு குறைந்திருக்கிறது. மாசு குறைவின் காரணமாக மழை பொழிகிறது. இப்படியான நாள் நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய இயற்கை செல்வங்களை நாம் பெற வேண்டும். இயற்கையோடு மக்கள் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும். இந்த பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சியான, மனநிறைவான, நிம்மதியான, சந்தோஷமான, ஒற்றுமையான பொங்கலாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. ஆமாம், ஷிஃபா மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் முகமது ஷாஃபி ஆகிய நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.